பனிரெண்டாவது ஸ்லோகம். ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாஸாத் ஞானாத் த்யானம் விசிஷ்யதே. த்யானாத் கர்ம பலத்யாகஹ த்யாகாச்சாந்திரனந்தரம். பொதுவாக பக்தி என்ற சொல்லுக்கு இறைவன் மீது வைக்கின்ற அன்பு என்பது பொருள். ஆனால் இந்த பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் பக்தி என்ற சொல்லுக்கு அந்த பொதுவான பொருளுடன் வேதாந்தத்தில் ஒரு சாதகன் ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி நிலை வரை பயன்படுத்துகின்ற அனைத்து சாதனைகளையும் குறிப்பிடுகின்றார். ஆகவே யாரெல்லாம் தர்ம நெறிக்கு வந்து மோட்சத்து அடைகின்ற மார்க்கத்தில் பயணம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் பகவான் பக்தன் என்று அழைக்கின்றார். அதில் நாம் ஐந்து படிகளை பார்த்தோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு தொடரலாம். ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் மனதில் ஆசையுடன் கூடியிருப்பவர்கள், போகிகளாக இருப்பவர்கள், இந்த உலகம் நமக்கு கொடுக்கின்ற அனைத்து சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள். இப்படி இருப்பது தவறில்லை. காரணம், அவர்கள் விரும்பி இந்த வாழ்க்கை அல்லது எண்ணத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த விருப்பத்துடன் பிறந்துள்ளார்கள். அவர்களுக்கு பகவான் கொடுக்கின்ற நெறி அல்லது விதி அல்லது நியதி, அவ்விதம் நீ போகத்தில் இச்சை கொள்வதில் தவறில்லை, அதற்கான முயற்சி செய்து போகத்தை நீ அனுபவிக்கலாம், ஆனால் அப்படி அனுபவிக்கும் பொழுது என்னை நினைத்து கொள் அனுபவ காலத்தில், இது என்னுடைய பிரசாதம் என்ற புத்தியுடன் நீ அனைத்து இன்பத்தையும் அனுபவிப்பாயாக. அதனால்தான் சாதாரண பண்டிகைகளில் நாம் விதவிதமான போகங்களை அனுபவிக்கின்றோம். மற்ற நாட்களை காட்டிலும் பண்டிகை நாட்களில் உடை அலங்காரம் முதல் கொண்டு அனைத்து விதமான இன்பங்களும் ஏன் இருக்கின்றது என்றால், அவ்விதம் இன்பங்களை அனுபவிக்கலாம், ஆனால் அதில் நான் கலந்திருப்பேனாக. அதைத்தான் சர்வ கர்ம பல தியாகம், நீ செயல் செய், அதனுடைய முடிவில் என்னுடைய பிரசாதமாக அந்த போகத்தில் உன்னுடைய மனம் இருக்கட்டும். இங்கு நாம் ஒரு கருத்து பார்த்தோம். இந்த காமியமாக வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய நேரடியான பலன் போகத்தை அனுபவித்தல், அதனுடைய மறைமுகமான பலன் மனம் தூய்மை மெதுவாக அடையும். இதை இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தர்மப்படி போக வாழ்க்கை வாழலாம், வாழ வேண்டும், வாழ்பவன் முதல் படியில் இருக்கின்றான். இந்த தர்மத்தை துறந்து போக வாழ்க்கையில் வாழ்பவனை பகவான் அசுரர்கள் ஆசுரி சம்பன்னக என்று கூறப் போகின்றார். ஆகவே முதல் படியில் இருப்பவர்கள் தர்மப்படி நியாயப்படி இன்ப வாழ்க்கையில் வாழ்பவர்கள். பிறகு இவர்கள் தர்மப்படி வாழ்பவதனால் அடுத்த படிக்கு இவர்கள் மெதுவாக உயர்கிறார்கள். அந்த படி என்னவென்றால், இவர்களுக்கு போகத்தில் மூழ்கிவிடும் அளவு மனதில் ஆசை இல்லை,
அதே சமயத்தில் ஓர் இடத்தில் அமர்ந்து பகவானை தியானிக்கின்ற அளவு சத்துவ குணமில்லை, அவர்கள் என்ன செய்வார்கள்? செயல் செய்தாக வேண்டும். செயலின்றி அமைதியாக அமரவும் முடியவில்லை. சரி, செயல் செய்து செயலினுடைய பலனை அனுபவிக்கலாம் என்றால் இவர்களுக்கு போகத்திலும் இன்பமில்லை. ஒருவர் காலையிலிருந்து மாலை வரை செயல் செய்ய விரும்புகிறார், ஆனால் செயலினுடைய ஊதியம் வேண்டாம் என்று கூறுகின்றார். காரணம் என்ன? போகத்தில் இச்சையில்லை. அவர்கள் இரண்டாவது படியில் இருக்கிறார்கள். இது கர்மயோகத்தினுடைய உச்சகட்டமான நிலை. அதை பகவான் என்ன கூறுகின்றார்? நீ அனைத்து செயல்களையும் செய்து கொண்டு அது எனக்காகவே செய்பவனாக இருந்து கொண்டு இரு என்று கூறுகின்றார். இப்படி நாம் பலரை பார்க்கலாம். சமுதாய சேவையில் ஈடுபடுவார்கள், பலனை அனுபவிக்க அவர்களுக்கு விருப்பம் இருக்கார். அவர்களுக்கு செயலே ஒரு சாதனையாக அமையும். இது இரண்டாவது நிலை. இந்த இரண்டும் கர்மயோகம் என்று நாம் அழைக்கலாம். கர்மயோகத்தினுடைய ஆரம்ப நிலை, கர்மயோகத்தினுடைய கடைசி நிலை. பிறகு மூன்றாவது நிலை, இறைவனுக்கு ஒரு நாமரூபத்தை கொடுத்து அந்த நாமரூபத்தை ஜபம் செய்தல், தியானித்தல், அந்த ஈஸ்வரனுடைய தத்துவத்தை படித்தல், சகுண உபாசனை செய்தல், அது மூன்றாவது படி. ஓரளவு செயல்களிலிருந்து விடுதலை அடைந்து ஓரளவு அமர்ந்து தியானித்தல், ஜபம் செய்தல், இதெல்லாம். பிறகு நான்காவது நிலை, இந்த ஈஸ்வரனை பற்றிய அறிவை அடைதல். இறைவன் தான் அனைத்துமாக இருக்கின்றார் என்ற அறிவை அடைந்து இந்த விஸ்வத்தையே பகவானாக வழிபடுதல். இந்த நான்காவது நிலையில் இருப்பவர்களுக்கு சகுண ஈஸ்வரனுடைய ஞானமும் ராகத்வேஷமும் குறைந்திருக்கும். அறிவும் இருக்கும், விருப்பு வெறுப்பும் குறைந்துள்ளது. ஆகவே உலகத்தை இறைவனாக பார்ப்பார்கள். பிறகு இதற்கு அடுத்த நிலை, நிர்குண தத்துவத்தை அறிந்து அதில் நிஷ்டை அடைவதற்காக நேரடியான வேதாந்த சாதனத்தில் ஈடுபடுதல், சாஸ்திரத்தை கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல், ஞான யோகிகள் என்று இந்த ஐந்து படியை பகவான் ஐந்தாவது படியிலிருந்து இந்த சாதனையில் ஈடுபட முடியவில்லை என்றால் இப்படி வா என்று படிப்படியாக வந்து பதினோராவது ஸ்லோகத்தில் முடிவுரை செய்தார். பிறகு பனிரெண்டாவது ஸ்லோகத்தில் இரண்டு கருத்தை பகவான் கூறினார் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு கருத்து, ஏதோ ஒரு படியில் இருப்பது உத்தமம். இந்த ஐந்து படிகளுக்குள் நாம் எந்த படிக்கு தகுதியாக இருக்கின்றோமோ அந்த படியில் இருக்க வேண்டும். அதாவது தகுதி இல்லாமல் உயர்ந்த படியில் இருப்பதை காட்டிலும் தகுதியுடன் அல்லது சற்று கீழ்ப்படியில் இருப்பது பாதுகாப்பு என்று சொல்கின்றார். நான் இறைவனை பற்றிய ஞானத்தை அடைந்து விட்டேன், விஸ்வரூப பக்தி செய்கின்றேன், ஆகவே கோயிலுக்கு செல்ல மாட்டேன், பகவானுடைய ஒரு நாமத்தை தியானிக்க மாட்டேன் என்றெல்லாம் கூறி அந்த பக்தியும் இல்லாமல் இந்த பக்தியும் இல்லாமல் இருப்பதற்கு எந்த நிலையில் எனக்கு தகுதி இருக்கின்றதோ அதில் இருக்க வேண்டும் என்று கூறினார். அதாவது ஒரு இந்நிலையில் அதை செய்வது போல் பாசாங்கு செய்வதை காட்டிலும் எதை நாம் செய்கின்றோமோ அதை முழு மனதுடன் செய்ய வேண்டும். பிறகு இரண்டாவதாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறியது, முதல் படியில் இருப்பவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். எனக்கு மனதில் ரொம்ப ஆசை இருக்கே என்ற குற்ற உணர்வு வேண்டாம். காரணம் என்ன? சாஸ்திரத்துக்குள்ளே வந்தவுடன் இந்த குற்ற உணர்வு வந்து விடலாம். நாம் வைராக்கியம் முதலியவைகளை எல்லாம் பேசுவோம், நம்ம மனசில் அது இல்லாமல் இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அந்த முதல் படியில் செய்ய வேண்டியதை செய், தர்மப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்பதுதான் இதனுடைய சாரம். இங்கு பகவான் எப்படி கூறினார் என்றால், ஸ்ரேயக ஞானம் அப்யாசாத். அப்யாசம் என்றால் விவேகமில்லாமல் செய்து வரும் பயிற்சியை காட்டிலும் அறிவு உயர்ந்தது.
பிறகு ஞானம், தியானம், ஞானாத் விசிஷ்யதே, வெறும் அறிவை காட்டிலும் தியானம் உயர்ந்தது என்று, ஒன்று நீ செய்கின்றாய், அதில் முழு ஈடுபாடு இல்லாமல் செய்வதை காட்டிலும் அதற்கு கீழிருக்கிறபடியே உயர்ந்தது என்பதுதான் இதனுடைய சாரம். பிறகு கர்ம பல தியாக உயர்ந்தது, தியாகத்தை தொடர்ந்து நமக்கு அமைதி கிடைக்கும் என்று இரண்டாவது வரியில், தியாகாத் சாந்திகி அனந்தரம், தியாகத்தை தொடர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும், அமைதி கிடைக்கும், படிப்படியாக நாம் முன்னேறுவோம். இவ்விதம் பனிரெண்டாவது ஸ்லோகத்துடன் பக்தி என்ற சாதனை முடிவடைகின்றது. நாம் முகவுரையில் பார்த்தோம், பக்திக்கு இரண்டு லட்சணம், ஒன்று சாமானிய லட்சணம், இனி ஒன்று விசேஷ லட்சணம். இந்த ஐந்து படிகள்தான் பக்தி என்பதற்கான விசேஷ லட்சணம். இத்துடன் அர்ஜுனன் கேட்ட கேள்வி, பகவானுடைய பதில் முடிவடைகின்றது. உண்மையில் இதோடு பகவான் இந்த அத்தியாயத்தை நிறுத்தி இருக்க வேண்டும். காரணம், கேட்ட கேள்விக்கு பதில் கூறியாகிவிட்டது. இருந்தாலும் பகவான் தொடர்கின்றார். அர்ஜுனன் கேட்காத ஒன்றையும் பகவான் பேச முற்படுகின்றார். அதற்கு ஒரு விளக்காசிரியர் எழுதுகின்றார், கிருஷ்ணர் அர்ஜுனன் மீது வைத்துள்ள அன்பினால் கேட்காததையும் பகவான் அர்ஜுனனுக்கு கூறுகின்றார். கேட்டதைத்தான் சொல்லணும்னு இல்லை, கேட்காததும் ஆனால் அவனுக்கு தெரிய வேண்டிய விஷயமாக இருப்பதனால் மேலும் பகவான் தொடர்கின்றார். 13வது ஸ்லோகம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ க்ஷமீ. 13வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முடியும் வரை, 20வது ஸ்லோகம் வரை பகவான் பராபக்த லக்ஷணம் என்ற தலைப்பை எடுத்து கொள்கின்றார். பராபக்த லக்ஷணம், பராபக்த லக்ஷணம் என்றால், பராபக்தக என்றால் மேலான பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள். அந்த உயர்ந்த பக்தர்களினுடைய லக்ஷணம், உயர்ந்த பக்தர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள். இங்கு பராபக்தக என்ற சொல்லில் யார் குறிப்பிடப்படுகிறார்கள் என்றால், ஏற்கனவே பகவான் கூறிய ஐந்து படிகளையும் தாண்டி சென்றவர்களை பகவான் குறிக்கின்றார். சாதகர்களை குறிக்கவில்லை, சித்தர்களை குறிக்கின்றார். சித்தர்கள்னா என்ன, சாதனைகளையெல்லாம் செய்து முடித்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள்னால் நாம் ஏதோ கற்பனை செய்யக்கூடாது, குகைக்குள்ள உட்கார்ந்திருப்பார்னெல்லாம். சித்தர்கள் என்றால் சாதனைகளை செய்து முடித்தவர்கள். இவர்கள் சாதகர்கள் அல்ல, சித்தர்கள். இங்கு பராபக்தக என்றால் அனைத்து படிகளையும் தாண்டி சென்றவர்கள். முதல் படியில் ஆரம்பித்து எந்த பிறவியில் ஆரம்பித்தாரோ தெரியல, எல்லா படிகளையும் கடந்து 5வது படியையும் கடந்து விட்டார்கள். அவர்களுக்கு இனி ஒரு சாதனையும் அவசியமில்லை, ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பகவான் வர்ணிக்கின்றார், அவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள். ஜீவன் முக்தி அடைந்தவர்களுடைய மனநிலையை பகவான் வர்ணிக்கின்றார். அதுதான் 13லிருந்து 20வது ஸ்லோகம் வர இருக்கின்ற கருத்து. அதனால தான் 12வது அத்தியாயம் ஒரு பூர்ண சாஸ்திரமாகின்றது. காரணம் என்ன, ஆரம்ப நிலையிலிருந்து
கடைசி நிலை வரை செய்ய வேண்டிய சாதனையை சொல்லி, அந்த சாதனைகளையெல்லாம் தாண்டி சென்றவன் எப்படி இருப்பான் என்ற லட்சணமும் வருகின்றது. இது சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் முழு சாஸ்திரம் இந்த ஒரு சிறு அத்தியாயத்தில் மிக அழகாக அடக்கப்பட்டு இருக்கின்றது. இதுபோல் எல்லா சாதனைகளையும் கடந்து ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்களை வர்ணிக்கின்ற இடம் பகவத்கீதையில் மூன்று இடத்தில் அமைந்துள்ளது. எல்லா சாதனைகளையும் செய்து சித்தர்களாக ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து வருபவர்களை வர்ணிக்கின்ற இடம் மூன்று. ஒன்று, இரண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. 18 ஸ்லோகங்களில் ரெண்டாவது அத்தியாயத்தில் கடைசி 18 ஸ்லோகங்கள். ஏன்னா அர்ஜுனன் வந்து ஸ்தித பிரஜ்ஞனுடைய லக்ஷணம் என்ன என்று கேள்வியையே கேட்டுள்ளான். ஸ்தித பிரஜ்ஞன்னா ஞானத்தில் நிஷ்டையடைந்தவனுடைய இலக்கணம் என்ன, அதை பகவான் அங்கு வர்ணித்தார். இரண்டாவது இந்த இடம், 12 அத்தியாயத்தில் பராபக்த லக்ஷணம் என்ற பெயரில் வந்துள்ளது. இனி மீண்டும் பகவான் ஒரு இடத்தில் வர்ணிக்கப் போகின்றார். அது 14 அத்தியாயத்தில் கடைசியில் குணாதீத லக்ஷணம், மூன்று குணங்களையும் கடந்தவனுடைய லக்ஷணம் என்ற இடத்தில் வர்ணிப்பார். இப்போ ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம், பராபக்த லக்ஷணம் 12 அத்தியாயத்தில், 14 அத்தியாயத்தில் குணாதீத லக்ஷணம், மூன்று குணங்களையும் கடந்தவன், சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த மூன்றையும் கடந்தவனுடைய மனநிலையை வர்ணிப்பார். அதுவும் அங்கு அர்ஜுனன் கேள்வி கேட்பான், மூன்று குணத்தையும் கடந்தவன் எப்படி இருப்பான், அதற்கு பகவான் பதில் கூறுவார். ஆகவே முழு கீதையில் இந்த மூன்று இடங்களில் நாம் ஜீவன் முக்தனுடைய வர்ணனையை பார்க்கலாம். திடீர்னு எப்பாவது ஜீவன் முக்தனுடைய வர்ணனையை பார்க்கணும்னு ஆசை வந்ததுன்னா அது தேடுறதுக்காக இங்கு கூறினேன் இந்த மூன்று இடங்கள் என்று. பிறகு வேறு இரண்டு இடங்களில் சில பண்புகளை பகவான் கூறியுள்ளார், சில வேல்யூஸ். அது 13 அத்தியாயத்திலும் பிறகு 16 அத்தியாயத்திலும். 13 அத்தியாயத்தில் 20 நட்பண்புகளை பகவான் கூற இருக்கின்றார், என்னென்ன குணங்களெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கூறுவார். பிறகு 16 அத்தியாயத்தில் தெய்வீக சம்பத், ஆசுரி சம்பத் என்று கூற இருக்கின்றார். அங்கும் சில பண்புகள் வர இருக்கின்றது. இந்த இடங்களிலும் ஞானிக்கு இப்படிப்பட்ட சில பண்புகள் இருக்கின்றது என்றும் வர்ணிக்கின்றார். 13, 16 அந்த இடத்தில் வருகின்ற வர்ணனைகள் ஒரு சாதகன் பின்பற்ற வேண்டிய பண்புகள். சாதகன் வந்து என்னென்ன வேல்யூஸை எல்லாம் கல்டிவேட் பண்ணணும், என்னென்ன பண்புகளை பின்பற்றணும்னு அங்கே சொல்கிறார். இந்த இடங்களில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம், பராபக்த லக்ஷணம், குணாதீத லக்ஷணம்ங்கிற இடத்தில் சித்தர்களுக்கு என்னென்ன பண்புகள் சுபாவமாக இருக்கும் என்று வர்ணிக்கின்றார். இவ்விதம் இந்த 5 இடத்துல வேல்யூஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் ஞானியினுடைய பண்புகளை கூறுகின்றார், அங்கும் பண்புகளை கூறுவார். 13 அத்தியாயத்தில் கூறுகின்ற பண்புகள் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பது, இங்கு இந்த பண்புகளெல்லாம் சுபாவமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இனி அடுத்த கேள்வி, ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானியினுடைய லட்சணத்தை பகவான் ஏன் வர்ணிக்க வேண்டும் என்பது. இந்த ஸ்லோகங்களில், அதாவது பராபக்த லட்சணம் என்று வருகின்ற இந்த ஸ்லோகங்களில், ஞானியினுடைய உள் மனது இங்கு எடுத்து வர்ணிக்கப்படுகின்றது. இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம்னு சொன்னால், ஏதாவது சில டெஸ்ட்டு பண்ணணுன்னு ஒரு பெரிய மிஷினை வச்சுருக்காங்களாம், அதற்குள்ளேயே நம்ம தள்ளி விடுவார்களாம். தள்ளி விட்டால் வயிற்றில் இருக்கிறது, ஹார்ட்டில் இருக்கிறதெல்லாம் டெலிவிஷனில் வந்துருமா. எல்லாம் வெளியிருப்பவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள், உள்ளே என்னென்ன ஓடிட்டுருக்குன்னு.
இங்கே ஆள் எங்கே இருப்பார்னா பெரிய மிஷின்குள்ளே படுத்திருப்பார், அது எப்போ மேலே விழுகுமோன்னு பயந்துட்டு படுத்துட்டு இருப்பார். ஆனால் அவருடைய உள்ளே இருக்கிறதெல்லாம் என்னாகும், டெலிவிஷனில் வந்து பிக்சராக இருக்கும். அதைத்தான் இங்கே பகவான் பண்ணுறார். ஞானியினுடைய மனதிற்குள்ளே போய் அந்த மனதிற்குள்ளே என்னென்ன உணர்வுகள் இருக்கும் என்றபடியே படம் பிடித்து காட்டுகிறார். அது காட்டினா தானே நமக்கு நல்லது, உள்ளே என்னென்ன கோளாறு இருக்குதுன்னு டாக்டர் பார்க்கறது போல் இங்கு ஞானியினுடைய மனம் படம் பிடித்து காட்டப்படுகின்ற. அதாவது இந்த ஞானம் வந்தவுடன் அவனுடைய மனதில் என்னென்ன மாற்றமெல்லாம் ஏற்பட்டு எப்படி அவனுடைய மனம் இருக்கும் என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. சில உணர்வுகளெல்லாம் அவனுக்கு எரிந்துவிடும், வறுக்கப்பட்டு விடும். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன உணர்வுகளெல்லாம் அவனுக்கு இருக்காது. உதாரணமாக துவேஷம், பொறாமை, இப்படிப்பட்ட உணர்வெல்லாம் அவனுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், அவனுக்கு தெரியாது. ஒரு குழந்தைக்கு பொறாமப்பட தெரியாது. அதே போல் ஞானிக்கும் அப்படிப்பட்ட சில உணர்வுகள் இல்லை என்று சொல்ல போகிறார். பிறகு சில உணர்வுகளெல்லாம் அவனுடைய சுபாவமாக இருக்கும், அது அவனுடைய இயற்கையாக மாறிவிடும். அதாவது அவனுடைய முயற்சியின்றி அவனிடம் அது இருக்கும். அப்படி எந்தெந்த உணர்வுகள் அவனை விட்டு சென்று விடுகின்றன, எந்தெந்த உணர்வுகள் அவனிடம் தொடர்கின்றன, அவனுடைய ஆழ்ந்த மனம் எப்படி செயல்படும் என்ற வர்ணனைகள்தான் இவைகள். பிறகு இவ்விதம் வர்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது அடுத்த கேள்வி. அதற்கு நம்ம பல காரணம் கொடுக்கலாம். அதாவது ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், பராபக்த லட்சணம், குணாதீத லட்சணம் என்று ஞானியினுடைய மனநிலையை பகவான் வர்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதற்கு நம்ம பல காரணம் பார்க்கலாம். இப்பொழுது சில காரணங்களை பார்க்கலாம், பிறகு அந்த லட்சணத்துக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, லட்சணத்தினுடைய அவசியம் என்ன, ஏன் பகவான் வர்ணிக்க வேண்டும்? அதற்கு முதல் காரணம், ஜீவன் முக்தன் யார் என்ற விஷயத்தில் தத்துவத்தை அறிந்தவர்கள், தத்துவத்தை அறிந்தவர்கள் சொல்ல முடியாது, தத்துவவாதிகளுக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்கின்றன. யார் ஜீவன் முக்தன், யார் ஞானி என்ற விஷயத்தில் பலருக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன. சாதாரண மக்களுக்கு குழப்பம் இருந்தால் பரவாயில்ல, சில தத்துவவாதிகளிடமே குழப்பங்கள் இருக்கின்றன. என்ன குழப்பம் என்றால், ஞானி இப்படித்தான் இருப்பான்னு அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். அவர்கள் செய்கின்ற முதல் முடிவுன்னு தெரியுமோ, சாதாரணமாக இருக்க மாட்டார். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதை அவர் பண்ணிகிட்ருக்க மாட்டார். அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் ஞானி இல்லை. நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவர் ஞானி இல்லை. குறைஞ்சது ஒரு 2 அடியாவது தாடி இருக்கணும், ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது சில கற்பனைகள், பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இல்லைன்னா காரணம் இல்லாமல் எங்கேயாவது வாசி சிரிச்சிட்டு இருக்கணும், சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அசாதாரணமாக இருக்கணும். காரணம் என்ன, இதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனை. அப்போ தான் அவர்களை ஞானி என்று ஏற்றுக்கொள்வார்கள். சில அதிசயமெல்லாம் பண்ணணும், திடீர் திடீர்னு ஏதாவது பண்ணணும், அவர்களை தான் ஞானின்னு நினைப்பார்கள். ஒரு ஊரில் நான் கேள்விப்பட்டுள்ளேன், ஒரு சாமிக்கு பேர் அழுக்கு சாமியார்னு பேர். அந்த அவர் மடமே இருக்கு, அழுக்கு சாமியார் மடம் கோயம்புத்தூர் பக்கம். அழுக்கு சாமியார்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னு சொல்லி, குளிச்சிருக்க மாட்டார்னு தெரியும். அது ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு போனவர். காரணம் என்னென்னா, நம்மெல்லாம் குளிச்சிட்ருக்கோம், அவர் குளிக்காமையே இருக்கார், அதனால் மகாத்மா. இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 முறை குளிக்கணும். அப்படி சாதாரணமாக ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவனை யாரும் ஞானின்னு ஒத்துக்கிறது இல்லை. அசாதாரணமாக ஏதாவது பண்ணணும், அவனைத்தான் ஞானி. அப்படியெல்லாம் சில கற்பனைகள். பிறகு ஞானின்னா நம்மை சுற்றி அவர் இருக்கக்கூடாது. காரணம் என்ன, இங்கே இருக்கிற எப்படி ஞானியாக இருக்க முடியும், எங்காவது இமயமலையில் குகையில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கணும். இப்படி பல விதமான கற்பனைகள் மனிதர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே பகவான் அவ்வப்பொழுது உண்மையில் யார் ஜீவன் முக்தன், எதை அடையிறது லட்சியம் என்று சொல்லியாக வேண்டும்.
பிறகு இப்படி நினைச்சிட்ருக்கிற நாம் என்ன நினைச்சிட்ருப்போம், அதுபோல நம்மளும் ஆகணும் என்று எதை உண்மையாக அடையணுமோ அதை விட்டுட்டு எதை நம்ம அடையக்கூடாதோ அதை லட்சியமாக மனசில் வச்சுட்டு இருப்போம். ஆகவே இதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்ற வர்ணனை தேவை. காரணம், மனிதர்கள் அவரவர்கள் கற்பனை செய்து இவன்தான் ஞானி, இவன்தான் ஜீவன் முக்தன்னு முடிவு செய்து விட்டார்கள். ஞானி என்ன செய்யணும்னு ஞானி முடிவு பண்ண மாட்டார், இவர் முடிவு பண்ணி வச்சுருப்பார். இது செஞ்சால் ஞானி, இது செய்யலைனா ஞானி இல்லை, அது இவர் இவருடைய முடிவு. இப்படி இருக்காரா அவர் ஞானியாக இருக்க மாட்டார், இப்படி இருக்காரா அவர் ஞானியாக இருப்பார் என்றெல்லாம் முடிவு. அப்படி மனிதர்கள் வந்து இதில் குழம்பி இருக்கின்றார்கள். எப்படி எது ஆத்மா என்ற விதத்தில் குழப்பம் இருக்கோ, அதே போல் யார் ஜீவன் முக்தன் என்ற விஷயத்தில் அதிக குழப்பங்கள் இருக்கின்றன. அந்த குழப்பம் வருவதற்கு காரணம், சில சாஸ்திரம் படித்தவர்களே குழப்பத்தை உருவாக்குவார்கள். அவன் எப்பொழுதும் நிர்விகல்ப சமாதியிலேயே இருக்கணும், அப்படியே சமாதியில் இருக்கணும், இப்போ யாராவது அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், இவன் வெளி விஷயத்திலேயே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் எத்தனையோ கற்பனைகள். அதையெல்லாம் பகவான் உடைச்செறிவார். எது யார் உண்மையில் ஜீவன் முக்தன், இது முதல் காரணம். இப்போ முதல் காரணம் என்ன, சரியான அறிவை கொடுப்பதற்காக. யார் ஜீவன் முக்தன் என்ற அறிவை கொடுப்பதற்காக அந்த ஜீவன் முக்தனை பகவான் வர்ணிக்கின்றார். இனி இரண்டாவது காரணம், இந்த வர்ணனைகளை நாம் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற உற்சாகம் நம்முடைய மனதில் தோன்றும். சிஷ்ய புத்தி பிரரோச்சனாய, சிஷ்ய புத்தி பிரரோச்சனம், பிரரோச்சனம்னா உற்சாகம், சிஷ்யர்களுடைய மனதில் உற்சாகத்தை ஊட்டுவதற்காக. உற்சாகம்னா என்ன, முமுக்ஷுத்துவத்தை வளர்ப்பதற்காக. நாமும் இப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்ப்பதற்காக பகவான் இவ்விதம் வர்ணிக்கின்றார். அதாவது வேதாந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற சாதனைகளையெல்லாம் பின்பற்றி இந்த அறிவை நாம் அடைந்து விட்டால், இந்த அறிவினுடைய பலன் மனதில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு மனம் இப்படி இருக்கும் என்ற மனம் வர்ணிக்கப்படும் பொழுது, அந்த வர்ணனைகளை அந்த பலனை நாம் கேட்கும் பொழுது அந்த சாதனைகளில் நமக்கு உற்சாகம் வரும். ஏன்னா உற்சாகம் வரணும், அந்த சாதனைகளெல்லாம் அவ்வளவு சுலபம் அல்ல. இப்போ அவ்வப்பொழுது என்ன ஆகும்னா, இந்த பேட்ரி வந்து சார்ஜ் டவுன் ஆகிறது போல் ஆயிரும். இந்த ரீசார்ஜபிள் பேட்ரின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், யூஸ் பண்ண டவுன் ஆயிரும், மறுபடியும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணணும். அப்படி இடையில நம்ம கொஞ்சம் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. சில பேட்ரி வந்து ஒரிஜினலாக சார்ஜ் பண்ண முடியாது, அந்த பேட்ரியெல்லாம் இந்த கிளாஸுக்கெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. பிறகு சார்ஜபிள் பேட்ரியாக நம்ம இருக்கணும், சார்ஜ் போனாலும் பரவாயில்ல, அந்த சார்ஜை வாங்கிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். சில பேட்ரி சார்ஜ் போயிட்டால் தூக்கி போட்டுருணும், அடுத்த பிறவியில் தான் சான்ஸு. சில பேட்ரியெல்லாம் அப்படி இல்லை, போனாலும் சார்ஜை வாங்கிக்கலாம். இப்போ பகவான் இடையில கொஞ்சம் சார்ஜ் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னா, ஒரு உற்சாகத்தை ஊட்டுறது எப்படி, தத்துவத்தையே சொல்லிட்டு போனால் என்ன ரொம்ப போர் அடிக்குதுன்னு தோணிடும். இடையில பகவான் அழகாக வர்ணிக்க போகிறார், ஜீவன் முக்தனுடைய மனசு இவ்வளவு அழகாக இருக்க போகின்றது என்று. இப்போ இரண்டாவது காரணம், முதல் காரணம் சரியான ஞானத்தை கொடுக்கறது, இரண்டாவது காரணம் நமக்கு உற்சாகத்தை சாதனையில் ஊட்டுவதற்காக. என்னென்ன சாதனை இருக்கோ அதில் ஆர்வத்தை பகவான் ஊட்டுவது எப்படின்னா, அந்த பிரயோஜனத்தை காட்டி. இது வந்து பகவானுடைய மெத்தட் அல்ல, எல்லா மெத்தடும். இன்றைக்கி வந்து ஒரு பொருளை வந்து விற்கணும்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் டெலிவிஷனில், அதில் எதை ஃபோக்கஸ் பண்ணுவான், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத விட அதை யூஸ் பண்ணால் என்ன பிரயோஜனம், அந்த பலனை தான் உடனடியாக காட்டுவார்கள். தலைவலிக்குதா, இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு கொடுத்த உடனே ஒரு செகண்டுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருப்பார், மாத்திரை உள்ளே போடனுடனே முகம் பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு வரும். காரணம் என்ன, பிரயோஜனம், இந்த மாத்திரை இந்த பிரயோஜனத்தை கொடுக்கும்.
இப்போ பிரயோஜனத்தை பார்த்தோம்னா தான் சாதனையில் நமக்கு உற்சாகம் ஏற்படும். அதற்காக இந்த வர்ணனை. அப்படின்னா என்ன, இந்த 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் கேட்ட உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கணும். அப்போ தான் 13வது சாப்டரில் உட்கார முடியும். சார்ஜ் ஆகாமல் 13th சாப்டரில் உட்கார்றது கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக பகவான் உபநிஷத்தினுடைய கருத்தை எடுத்துக்க போகிறார். ஆகவே 13வது அத்தியாயத்துக்கு நம்ம பகவான் தயார்படுத்துகிறார், கொஞ்சம் சார்ஜ் படுத்தி விடுறார். இப்படிப்பட்ட பலன் உனக்கு கிடைக்கும் ஒழுங்காக சாஸ்திரத்தை கேட்டு புரிந்து கொண்டால். இது 2வது பிரயோஜனம். 3வது பிரயோஜனம் என்னவென்றால், இதையும் சங்கரர் வேறு இடத்தில் கூறுகின்றார். முக்தஸ்ய லக்ஷணம், முக்தனுடைய லக்ஷணம் சாதகஸ்ய சாதனம், சாதகர்களுக்கு சாதனமாக அமைகின்றது. எது லட்சணமாக இருக்கின்றதோ அது சாதகர்களுக்கு சாதனையாக அமைகின்றது. இதுவும் ஒரு முக்கியமான கருத்து. அதாவது ஜீவன் முக்தர்களுக்கு எது சுவாவமாக நேச்சுரலாக இருக்குமோ அது சாதகர்களுக்கு அடையப்பட வேண்டிய லட்சியமாக இருக்கின்றது. அதெல்லாம் அந்த லட்சணத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அத்வேஷ்டா சர்வபூதானான்னு ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் எந்த உயிரையும் ஜீவன் முக்தன் வெறுக்க மாட்டான். இப்போ வெறுப்பிலிருந்து விடுதலை அடைஞ்சது அவர்களுக்கு நேச்சுரல், அவர்கள் யாரையும் வெறுக்க முடியாது. அப்போ வெறுக்காமல் இருத்தல் என்பது ஜீவன் முக்தர்களுடைய லட்சணம், சுபாவம். அவங்கள போய் ஒரு விளையாட்டுக்கு வெறுப்பு வருமானாலும் கூட வராது. இப்போ சாதகர்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் வெறுப்பு வந்துட்டுருக்கு. ஆகவே எது அவர்களுடைய சுபாவம்னு சொல்லப்படுதோ அதெல்லாம் நான் முயற்சி செய்து அடையப்பட வேண்டிய லட்சியம் ஆகின்றது. அப்போ எனக்கு தெரியணும் நான் எதையை முயற்சி பண்ணி அடையணும் என்று. எனக்கு எப்படி தெரியும்னா, ஏற்கனவே முயற்சி செய்து அவர்களுடைய சுரூபமாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா அதெல்லாம் நமக்கு சாதனை ஆகின்றது. அதாவது அவர் போன பாதை நமக்கு பாதை ஆகின்றது. எந்த பாதையின் வழியாக போய் என்னென்ன குணங்களை இயற்கையாக அவர்களுடைய சுபாவமாக கொண்டுள்ளார்களோ அதை தெரிய தெரிய அது ஒவ்வொன்றும் நம்முடைய சுபாவம் அல்ல, முயற்சி செய்து அடைய வேண்டிய சாதனை ஆகின்றது. ஆகவே இந்த ஜீவன் முக்தி வர்ணனையில் நமக்கு எது சாதனைகள் என்று காட்டப்படுகின்றது. நமக்கு சாதனைகள், அவர்களுக்கு சித்தம். அவர்களுக்கு சித்தமாக இருக்கிறது நமக்கு சாதனை. அப்போ முக்தஸ்ய லக்ஷணம், முக்தனுடைய லக்ஷணம் சாதகனுக்கு சாதனை. இப்போ பகவான் வந்து இன்டைரக்டாக நமக்கு என்னென்ன சாதனைகள் என்று காட்டுகின்றார். இதெல்லாம் தான் உனக்கு சாதனை, இதையெல்லாம் நீ பின்பற்ற வேண்டும் என்று மறைமுகமாக காட்டுகின்றார். அவர்களுடைய லட்சணம் இது என்று சொல்வதிலிருந்து அவைகளெல்லாம் உனக்கு சாதனை. இனி அடுத்த பிரயோஜனம். எதற்கு அடுத்த பிரயோஜனம், ஜீவன் முக்தியை இவ்விதம் பகவான் வர்ணிப்பதனுடைய அடுத்த பிரயோஜனம், நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்று கண்டுகொள்வதற்காக. நம்முடைய மன வளர்ச்சி, நம்மளுடைய எமோஷ்னல் மெச்சூரிட்டி, எந்த அளவு நம்ம மனதில் முன்னேறி இருக்கின்றோம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லட்சணம் பயன்படும். காரணம் என்ன, இதெல்லாம் ஜீவன் முக்தனுடைய மனநிலை, மனதில் ஆழ்ந்த மனதை பகவான் வர்ணிக்கிறார். அதாவது இந்த வர்ணனையில் பார்த்தா ஜீவன் முக்தன் வந்து என்ன செய்துட்ருப்பான், எந்த இடத்துல இருப்பான், எவ்வளவு நேரம் தூங்குவான், எவ்வளவு சாப்பிடுவான், இதெல்லாம் பேசப்படவில்லை. எல்லாமே அவனுடைய மனம் பேசப்படுகிறது, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தான் பேசப்படுகின்றது. ஆகவே நமக்கும் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு எப்படி தெரியும், அதுக்கு ஒரு ஸ்கேல் நமக்கு வேண்டும். அதை இங்கு பகவான் கொடுக்கின்றார். இப்போ இந்த லட்சணத்தை படித்த உடனே இதில் ஏதாவது கொஞ்சமாவது நம்மகிட்ட இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் இருந்ததுன்னா சந்தோஷம் வரும், அடே பகவான் சொல்கிறது கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கேன்னு.
கொஞ்சம் கூட இல்லைன்னா என்ன வரக்கூடாது என்ன வரணும்னு பார்க்க போகிறோம். ஆகவே நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லக்ஷணத்தை படிக்கும் பொழுது வாய்ப்பு இருக்குது. 15 வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு இந்த சொன்ன லக்ஷணம் ஒன்றுமே நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வந்து ராங் டைரக்ஷனில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நம் அர்த்தம். அப்போ சரியான பாதையில் பயணம் பண்ணணும். எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் அப்படின்னு தமிழில் பாடுவார்கள். இன்புரா நெஞ்சித்தமே, ஏ சித்தமே நீ எவ்வளவு கற்றாலும் எவ்வளவு கேட்டாலும் உன் மனசில் இன்பம் வரலையே என்றெல்லாம் ஏங்கி பாடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் எவ்வளவோ சாதனை பண்ணாலும் இந்த ஜீவன் முக்தனுக்கு சொன்ன லட்சணம் ஒன்றும் கூட தப்பித்தவறி அதனுடைய ஷேடோவும் கூட தெரிய மாட்டேங்குதேன்னு நினைக்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த சாதனையை கொஞ்சம் மாற்றிக்கொள்வார்கள். ஓ, நம்ம போகிற விதம் தவறாக இருக்குன்னு சொல்லி மாற்றிக்கொண்டு தான் எந்த இடத்தில் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வாய்ப்பு. இப்போ இவைகளெல்லாம் என்னென்ன இப்போ நம்ம பார்த்த கருத்தெல்லாம் ஏன் பகவான் இவ்விதம் கூறுகின்றார், இவ்விதம் கூறுகின்றதனுடைய பயன்கள் என்ன என்று பார்த்தோம். பிறகு மீண்டும் இந்த ஸ்லோகங்களுக்கு செல்வதற்கு முன் 2 எச்சரிக்கை விடப்படுகிறது. இது வந்து சாவதான், இதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுத்துடணுமல்ல, அந்த எச்சரிக்கை 2 பார்க்குறோம். 1 எச்சரிக்கை என்னவென்றால், அதாவது எச்சரிக்கைன்னு சொன்னால் இந்த லக்ஷணத்தை படிக்கிறதுனால வர்ற சில விபரீத விளைவுகள், சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது, அதனால் கொடுக்குற எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். இந்த எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். இதை படித்ததுக்கப்புறம் இந்த படிச்சுட்டு இதை செய்யக்கூடாது. 1, இந்த லக்ஷணம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இது நமக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கே தவிர மற்றவங்களை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த லக்ஷணத்தை பயன்படுத்தக்கூடாது. இது 1st எச்சரிக்கை. 1st எச்சரிக்கை என்ன? இப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, எல்லாம் இன்டர்வியூ வர்ற மாதிரி, யாரெல்லாம் ஞானி எங்கிட்ட வாங்க பார்ப்போம், இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வர்றீங்களா இல்லையான்னு மற்றவங்களை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த லக்ஷணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்களை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மகிட்ட இருக்கிற குறை தெரியவே தெரியாது. எப்பொழுதுமே மற்றவங்களையே குறை கூறிட்டுருப்போம், அதே குறை நம்மகிட்ட இருக்கும். எப்பொழுதுனா மற்றவங்களையே கவனித்து கொண்டு இருந்தால், ஒருவரிடத்தில் ஒருவருக்கு நான் டெலிஃபோன் பண்ணி இந்த பொருளை இந்த நாளில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முயற்சி பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது அவருடைய மனைவி இருந்தார்கள். அவர்களுக்கு சொன்ன, அவரிடம் சொல்லி இந்த பொருளை இந்த நாளில் வாங்கிட்டு வாங்கன்னு. பிறகு 3 நாள் லேட்டாக அவர் வந்தார். நான் அவரிடம் பேசலை, மனைவியிடம் தான் பேசியிருந்தேன். 3 நாள் லேட்டாக வந்து, சாமிஜி நீங்கள் சொன்ன மெசேஜ் வந்து எனக்கு 1 நாள் லேட்டாக கிடச்சிது, அவள் என்னிடம் சொல்வதற்கு மறந்து விட்டால் இப்படித்தான் எதை எடுத்தாலும் மறந்துடுறதுன்னு ஒரு 1.5 மணி நேரம் மரணையை திட்டிகிட்டு இருந்தார். எதுவுமே கவனமாக இருக்கிறது இல்லை, எல்லாத்தையும் மறந்துடுறதுன்னு திட்டினார். நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, அதை கொண்டு வாங்கன்னு. சாமிஜி நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அவர் வந்து மனைவி 1 நாள் சொல்கிறதுக்கு மறந்தாலாம், மறதியை பற்றி 1.5 மணி நேரம் பேசிட்டு, சரி 3 நாள் டிலே ஆச்சு அதை கொண்டு வந்தீங்களான்னா, மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அதுவும் அவருக்கு தெரியல, கேட்டுட்டு மனசுக்குள்ளே நான் சிரிச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அப்படி யாருக்கெல்லாம் என்னென்ன குறை இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மிடத்தில் இருக்கிற குறையை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆகவே இந்த லக்ஷணத்தை மற்றவர்களிடம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட்டு பண்ணவே கூடாது. காரணம் என்ன? உண்மையிலே டெஸ்ட்டு பண்ண முடியாது. காரணம், இது ரொம்ப ஆழ்ந்து மனதிற்குள்ளே இருக்கிற உணர்வு. இது எனக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த லக்ஷணங்களை அடையிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே ஒரு முக்கியமான 1st வார்னிங் என்ன, இதை வந்து மற்ற இடத்துல இருக்கான்னு டெஸ்ட்டு பண்ணக்கூடாது. இப்போ 2nd வார்னிங், 2வது என்ன தெரியுமா? இதை படித்த உடனே நமக்கு குற்ற உணர்வு வரக்கூடாது, கில்ட்டு ஃபீலிங் வரக்கூடாது. இதெல்லாம் இல்லையே, குறைவாக இருக்கே,
வாசனைக்காவது ஒன்று ரெண்டு இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லையே என்ற குற்ற உணர்வு நமக்கு வரக்கூடாது. குற்ற உணர்வை கொடுக்கறதுக்காக பகவான் இதை உபதேசிக்கவில்லை. ஏன்னா இந்த வேல்யூவை டீச் பண்ணும்போது இது ஒரு மாணவர்களுக்குள்ள ஒரு பெரிய தவறுதல் இது வரும், குற்ற உணர்வு வந்து விடலாம். பிறகு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அந்த வேல்யூ வேண்டான்னு மறுபடி சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு முறை சாமிஜி அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த உபநிஷத் கீதையெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, அது அடிக்கடி மறந்துடுது, அதனால் அந்த டெக்ஸ்ட்டை மனப்பாடம் பண்ணுங்கன்னு ஒரு கிளாஸில் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டார். எது, இந்த கீதை ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உபநிஷத் ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணு. வந்துட்டுருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பேர்த்த தவிர மீதி எல்லாம் எபோவ் 60 தான். இங்கே மனப்பாடம் பண்ணுறது, இருக்கிறதெல்லாம் மனசில் போயிட்டுருக்கு, இனி புதுசாக எப்படி உள்ளே போகிறது. உடனே சாமிஜி சொல்லிட்டாங்கன்னு ஸ்ரத்தையாக ஆரம்பித்து மனப்பாடம் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, ஒரு வரிக்கு மேலே உள்ளே போய் நிற்க மாட்டிங்க. உள்ளே போகுது, அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்க மாட்டிங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கில்ட்டு ஃபீலிங், குற்ற உணர்வு வந்து எல்லாத்துக்கும் துக்கம் அதிகமாயிடு. அதெல்லாம் ஒவ்வொருவர் வந்து சாமிஜி நீங்கள் சொன்னீங்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அடுத்த கிளாஸில் சாமிஜி மனப்பாடம் பண்ண வேண்டாம், கீதை உபநிஷத்தெல்லாம் டீச்சருக்கு தான் மனப்பாடம் பண்ணணும், உபதேசம் பண்ணுறவங்க தான் மனப்பாடம் பண்ணால் அது நல்லது, ஜீவன் முக்தனாக இருக்கிறவங்க அர்த்தத்தை புரிஞ்சிட்டா போதும், மனப்பாடம் பண்ணுறது அனாவிஷயம், வெறும் சப்தம் தானே, அப்பரா வித்யா, இப்படி எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். காரணம் என்ன, மனப்பாடம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார். எதுக்கு பண்ணணும், பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள பார்த்துப்பார், அனாவசியமாக நீ பண்ணிகிட்ருக்க, எனக்கு அந்த சாரத்தை நான் புரிஞ்சுட்டேன் அது போதும், மோட்சத்துக்கு அது போதும் சொன்னோன்னே ஒரே சந்தோஷம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன வேல்யூ என்னாச்சு, மனப்பாடம் பண்ணணுங்கிற வேல்யூ பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு பொதுவாக நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்துடுது. அப்போ என்ன பண்ண வேண்டியது, ஆப்போசிட்டாக சொல்ல வேண்டியது. அதற்கு பிறகு ஏதாவது குரு ஸ்தோத்திரமாவது ஒன்று மனப்பாடம் பண்ணலான்னு அந்த ஆர்வமும் போய் நான் வேண்டாமே அதெல்லாம் அனாவசியமேனு வந்தாச்சு. ஆகவே இந்த மாதிரி வேல்யூவை டீச் பண்ணும்போது நம்ம மனதில் நம்ம எரியாமல் வர்ற இனி ஒரு சைடு எஃபெக்ட் வந்து குற்ற உணர்வு நமக்கு வரும், அது வரக்கூடாது. சரி, குற்ற உணர்வு வராமல் எப்படி பாதுகாத்து கொள்வது என்றால், இங்கு சொல்கிற வேல்யூ, இங்கு சொல்கிற லட்சணம், அதாவது நாம் இனிமேல் பார்க்க போகிற லட்சணமெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது மிக சிறிய முயற்சியுடன் அடையப்படவில்லை, எவ்வளவோ தவம் செய்து அதனுடைய பலனாக அடைந்திருக்கிறார்கள். அவர்களும் அவ்வளவு சுலபமாக பை சான்ஸ் பை லக் இந்த லாட்ரி சீட்டில் பணம் வர்ற மாதிரி திடீர்னு அவர்களுக்கெல்லாம் வந்து விடவில்லை. ஒவ்வொன்றும் அவர்கள் படாத பாடுபட்டு, இந்த தண்ணி வட்ட பாடு நாய் வட்ட பாடுன்னு சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட பாடுபட்டுத்தான் அவர்கள் அடைந்தார்கள். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு அவர்கள் என்ன பலனை அடைந்தார்களோ அது இருக்குன்னு எதிர்பார்ப்பது தவறு. இப்போ நம்மிடம் இல்லை என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்மால் முயற்சி பண்ண முடியல, முயற்சிக்கு போதிய சக்தி இல்லை, ஆகவே நம்மிடத்தில் இல்லை, பரவாயில்லை நான் முயற்சி செய்கிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது நமக்கு குற்ற உணர்வை உருவாக்க கூடாது. காரணம், இந்த ஜீவன் முக்தர்களுக்கு இந்த லட்சணமெல்லாம் சுலபமாக வந்து விடவில்லை, ஒவ்வொரு வேல்யூக்கும் அவர்கள் எவ்வளவோ தவம் செய்திருப்பார்கள். அந்த ஜீவன் முக்தர்கள் அவர்கள் செய்த தவத்தை மறைத்து வைத்திருப்பார். நான் இந்த மாதிரிலாம் தவம் பண்ணேன்னு வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டார்கள். ஆகவே நாம் ஜீவன் முக்தர்களை பார்க்கும் பொழுது தவத்தினுடைய பலனைத்தான் பார்க்கின்றோம், அவர் செய்த தவம் ரகசியமாக இருக்கின்றது. அதனால் நமக்கு வந்து பலனை முன்னாடி பார்த்த உடனே எனக்கும் அந்த பலன் வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்படும், பலன் இல்லைன்னு சொன்ன உடனே குற்ற உணர்வு வந்துவிடும், அதுவும் வரக்கூடாது. ஆகவே முயற்சியினால் நான் அடைவேன், ஏதோ இருக்கிறது இருக்கட்டும் என்று நாம் மெதுவாக முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் என்னென்னா இந்த 13வது ஸ்லோகத்திற்குள்ளே செல்வதற்கு முன்னாடி போடப்படுகின்ற ஒத்திகை. இந்த பேக்ரவுண்டோடு இனி நம்ம இந்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இனி வருகின்ற அனைத்து ஸ்லோகங்களிலும்
ஜீவன் முக்தனுடைய மனநிலை வர்ணிக்கப்படுகின்றது. முதல் வர்ணனை, முதல் வேல்யூ, அத்வேஷ்டா சர்வபூதானாம். சர்வபூதானாம் அனைத்து உயிர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும், இங்கு பூதானாம் என்றால் ஜீவராசிகள், அனைத்து ஜீவராசிகளையும், சர்வம்னா அனைத்து, அனைத்து ஜீவராசிகளையும், அத்வேஷ்டா வெறுக்காதவன், யாரையும் வெறுக்காதவன், அனைவரிடத்திலும் வெறுப்புணர்வு அற்றவன். இதுதான் ஃபஸ்ட் லட்சணம், பெஸ்ட் லட்சணம்னு சொல்லலாம். வெறுப்பு என்ற உணர்விலிருந்து விடுதலை அடைந்தவன், இவனுக்கு வந்து வெறுப்புணர்வு கிடையாது. யாரிடத்தில்? சர்வபூதானா, எல்லா ஜீவராசிகளிடமும் இவனுக்கு வெறுப்பு கிடையாது. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? வெறுப்பு என்ற உணர்விலிருந்து இவன் விடுதலை அடைகின்றான், வெறுப்பு என்ற உணர்விலிருந்து இவன் முற்றிலும் விடுபடுகின்றான். அத்வேஷ்டா சர்வபூதானாம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஏழு குணங்கள் சொல்கிறார், ஏழு லட்சணம் சொல்கிறார். அதில் முதல் லட்சணம், எந்த ஜீவராசிகளையும் வெறுக்காதவன். அதாவது சாதகர்கள் அவஸ்தையில் நம்ம இருக்கும் பொழுது நாமளும் யாரையும் வெறுக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுவோம். சாதகர்களாக இருக்கின்ற நாம், அதாவது ஆத்ம ஞானமோ ஞான நிஷ்டையோ நமக்கு வரல, அந்த ஞானமெல்லாம் வரணும்னு சொன்னால் யாரையும் வெறுக்காதேன்னு சொல்லுவோம். அப்போது நாம் மற்றவங்களை வெறுக்கக்கூடாது என்று ஒரு சாதகன் பின்பற்றும் பொழுது அதற்கு காரணம் வேறு. ஏன் மற்றவங்களை வெறுக்கணும்? அவர்களும் பகவானால் படைக்கப்பட்டவர், நம்மளும் படைக்கப்பட்டவர், மற்றவங்களை வெறுத்தா அது எனக்கு தான் கஷ்டம், என்னுடைய மனது தான் சஞ்சலப்படும். இப்படிப்பட்ட லெவலில் இருந்து மற்றவங்களை வெறுக்காமல் இருக்கணும்னு முயற்சி செய்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இடையில இடையில் தோல்வி அடைஞ்சிருவோம், வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே பள்ள கடிச்சிருவோம், வெறுப்பு வந்துடும். பரவாயில்லை, வெறுக்கக்கூடாதுன்னு சாதக நிலையில் ஏன் வெறுக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் வேறு. முக்தர்கள் ஏன் அவர்கள் வெறுப்பதில்லை என்பதற்கு காரணம் வேறு. ஆகவே இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து எந்த அடிப்படையில் முக்தன் வெறுக்காமல் இருக்காங்கிற அடிப்படையில் வெறுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய நிலைக்கு நாம் செல்லவில்லை, சென்றிருந்தால் ஓகே. முக்தன் அடைஞ்ச அந்த ஞானத்தினுடைய நிலையிலிருந்து இவனுடைய வேல்யூ வேறு, சாதகர்கள் பின்பற்ற வேல்யூ வேறு. நம்ம 13வது அத்தியாயத்தில் என்ன செய்ய போகின்றோம், 13-16 அந்த வேல்யூவை எல்லாம் எடுத்துட்டு சாதகர்களாக இருக்கின்ற நாம் எப்படி அதை பின்பற்றணும், என்னென்ன விதத்தில் அந்த வேல்யூவை நம்மயம் ஆக்கி கொள்ளணும்னு பார்க்க போகிறோம் அந்த இடத்துல, அதாவது 13வது அத்தியாயத்தில் வர்ற பண்புகள். ஆனால் இந்த இடத்துல முக்தர்கள் எந்த ஆங்கிளில் இருந்து வெறுப்பதில்லை, எந்த நிலையிலிருந்து இந்த குணத்துடன் இருக்கிறார்கள்னு பார்க்க போகின்றோம். ஆகவே இங்கு நம்ம பார்க்கின்ற காரணம் வேறு, இனி பண்புகளை பார்த்து அவைகளெல்லாம் எப்படி நமக்கு வர வேண்டும்ங்கிற இடத்துல பார்க்க போகிற காரணம் வேறு. இப்பொழுது புரிகின்றதல்லவா வேறுபாடு? முக்தர்கள் அவர்கள் அடைந்த ஞானத்தை மையமாக வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த குணங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. இப்போ அந்த ஆங்கிளில் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு சில காரணங்கள் அல்லது ஒரு சில விதத்தில் இதை நம்ம விசாரம் செய்யலாம். பொதுவாக துவேஷம் ஏன் நமக்கு வருகின்றது, இந்த வெறுப்புணர்வு வருவதற்கு காரணம் என்ன என்றால் பல ஆங்கிளில் இதை சிந்திக்கலாம். முதல் காரணம், ஒரு வெறுப்பு மற்றவர்கள் மீது வருவதற்கு காரணம் அவர்கள் நம்மை துன்புறுத்தும் பொழுது. யாராவது நம்மை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோமே, நம்மை ஹிம்சப்படுத்தும் பொழுது நமக்கு வெறுப்புணர்வு அவர்கள் மீது வரும். இப்போ வெறுப்புணர்வு எப்பொழுது நம்ம மனசில் தோன்றுகிறது,
ஒருவர் மீது யார் நம்மை ஹிம்சைப்படுத்துகிறார்களோ, நமக்கு சங்கடத்தை கொடுக்கிறார்களோ, கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ, அவர்கள் மீது வெறுப்புணர்வு வருவது இயற்கை. வார்த்தைகள்னால, ட்ரீட்மெண்ட்டுனால நம்மை வந்து சங்கடப்படுத்தினா நமக்கு வெறுப்புணர்வு வரும். ஒருவர் வீட்டுக்கு போகிறோம், நம்முடைய உறவினர் சரியாக நம்மை ரிசீவ் பண்ணி உணவு கொடுக்கணும், அவங்க சரியாக ரிசீவ் பண்ணல, வாயேனோ சரியாக பேசுது. நம்ம வாய் லாங்குவேஜாக பார்ப்போம், பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு, எப்படி எவ்வளவு தூரம் சிரித்து மனமாற வரவேற்கிறார்கள் எல்லாம் பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட் சரியில்லை, உடனே ஒரு வருத்தம், உடனே ஒரு துவேஷம் நம்ம மனசில் வருகின்றது. இப்போ வெறுப்பு எப்பொழுது வரும் என்றால், நம்மைய மற்றவங்க ஹர்ட்டு பண்ணும் பொழுது வெறுப்பு உண்டாகும். இனி இரண்டாவது இடம் வெறுப்பு வருவதற்கு, எந்த இடத்துல ராகம் இருக்கோ அந்த இடத்துல துவேஷமும் இருக்கும். ராகத்தினுடைய மறுபகுதி தான் துவேஷம். வெறுப்பு இருக்கிற இடத்துல தான் வெறுப்பு இருக்கு, வெறுப்பும் உருவாகும். வெறுப்பு இல்லாத இடத்துல வெறுப்பு உருவாகாது. நம்ம வீட்டு குழந்தை மேலே நமக்கு விருப்பம் இருக்குது, பற்று இருக்குது, அந்த குழந்தை படிக்கல ஒழுக்கமாக இல்லைன்னா உடனே வெறுப்பு வந்துடுது, கோபம் வந்துடுது. ஆனால் அதே இது பக்கத்து வீட்டு குழந்தை வந்து படிக்காமல் இருந்தான்னா கோபமாக வரும், சந்தோஷம் வராமல் இருந்தால் நல்லது, கோபம் நமக்கு வர்றதில்லை. காரணம் என்ன என்றால், அந்த குழந்தை மேலே ராகம் கிடையாது, அட்டாச்மெண்ட்டு கிடையாது. இப்போ பற்று இல்லை, உதாசீனா இருக்கும், அதை கேடு கெட்டு போகட்டுன்னு விட்டுருவோம், சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ளே விட்டுருவோம். ஆனால் நம்ம வீட்டு குழந்தை வந்து பற்று இருக்கிறதுனால அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் உடனே அது துவேஷம், குரோதம், லோபம் இப்படியெல்லாம் உருவாகும். அப்போ துவேஷத்தினுடைய மூலம் வந்து ஒன்று மற்றவங்க நம்மை ஹர்ட்டு பண்ணும் பொழுது, இனி ஒன்று எந்த இடத்துல நமக்கு ராகம் இருக்கோ அதொன்று. மூன்றாவது காரணம், எந்த இடத்துல வேற்றுமை இருக்கின்றதோ அங்கு துவேஷம் உற்பத்தி ஆகும். அந்நியத்துவ புத்திகி, அந்நியத்துவ புத்தினா எனக்கு வேறானது என்று பார்க்கும் பொழுதே துவேஷம் வந்துடும். எனக்கு வேறானதுன்னு நம்ம நினைச்சோம்னா துவேஷம் வந்துடும். ரெண்டு நாடு ஒரு விளையாட்டு விளையாடுதுன்னு சொன்னால், இந்த நாடு என்னுடையதுன்னு நினைக்கும் பொழுது நமக்கு வந்து சந்தோஷம், வேறொரு நாடுன்னு நினைக்கும் பொழுது உடனே என்ன வருது, துவேஷம் நமக்கு வந்து விடுகின்றது. அப்போது அந்நியத்துவ புத்தி, எனக்கு வேறானதுன்னு நினைக்கும் பொழுது துவேஷம் வருகிறது. இதெல்லாம் பொதுவாக துவேஷத்துக்கான காரணம். இனி ஞானிக்கு துவேஷமே வரல அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் எப்படி பார்ப்பான், அவனுடைய ஆட்டிடியூடு விஷன் என்ன என்றால், முதல்ல அவனுக்கு ராகம் இல்லை, அதனால் துவேஷம் இல்லை. எந்த பொருள் மீது அவனுக்கு அட்டாச்மெண்ட்டுங்கிறது இல்லை, ஞானத்தினால் அசங்கன் ஆயிடுறான். எந்த இடத்துல அவனுக்கு பற்று இருக்கோ அங்கே தானே துவேஷம் வரணும். அவனுக்கு பற்று இல்லாத காரணத்தினால் துவேஷமும் வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன, அவனுடைய மனதில் அறிவினால் எந்த பொருள் மீதும் பற்று இல்லை, பற்றெல்லாம் அவன் எடுத்து விட்டான். இப்போ துவேஷம் வரக்கூடாதுன்னு சொன்னால் சும்மா வராமல் இருக்காது, பற்றையும் நம்ம எடுக்கணும். இரண்டாவது, சிலர் ஞானியை ஹர்ட்டு பண்ணலாம், பண்ணுவார்கள். அப்படி மற்றவர்கள் இவர்களை துன்புறுத்தும் பொழுது ஞானி எப்படி பார்க்கின்றான் என்றால், அவர்கள் என்னை துன்புறுத்தவில்லை, என்னை அவமானப்படுத்தவில்லை, அவர்கள் என்னுடைய அகங்காரத்தை தான் துன்புறுத்துகிறார்கள். தே ஸ்டெப் ஆன் மை ஈகோ, நாட் ஆன் மீ அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். ஒருவர் வந்து, யாரெல்லாம் எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்களோ, தே ஒன்லி ஸ்டெப் ஆன் மை ஈகோ, நாட் ஆன் மீ. அடுத்த வார்த்தை, சரி ஈகோ மேலே ஸ்டெப்பு வைக்கிறானே, நானும் அவனுடைய ஈகோ மேலே வைப்பனேன்னு தோணும். உடனே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், மை ஈகோ இஸ் மை ஷேடோ அப்படின்னு சொல்கிறார். அந்த ஈகோங்கிறது என்னுடைய நிழல் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்பெல்லாம் மற்றவங்க நம்மை இல்ட்ரீட் பண்ணி, மற்றவங்க நம்மை அவமானப்படுத்தி கஷ்டம் மனது படுதோ, அப்போ இந்த ரெண்டு வார்த்தை மனசில் வந்ததுன்னா ஜீவன் முக்தனுடைய லட்சணத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கோன்னு அர்த்தம். என்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரணும், ஒவ்வொருவரும்
என்னுடைய அகங்காரத்தை தான் துன்புறுத்துகிறார்கள், என்னுடைய அகங்காரத்தை தான் அவர்கள் வெறுக்கிறார்கள். என்னுடைய அகங்காரம் என்பது என்னுடைய நிழல். என்னுடைய நிழலை யாராவது முதிச்சா எனக்கு கோபம் வந்துடுமா? கோபம் வராது. காரணம் என்ன? என்னுடைய ஷேடோ என்னை சார்ந்திருக்கு. ஐ எம் யூஸிங் இட். அப்படி இந்த ஞானி அவன் ஈகோவாக இருந்திருந்தான்னா கண்டிப்பாக துவேஷம் வரும். துவேஷம் வராமல் இருக்கிறது ஆச்சரியம். இப்போ சில பேர் நம்மக்கிட்ட வந்து அவன் மீது எனக்கு இந்த மாதிரி வெறுப்பு இருக்குன்னு சொல்லுவார்கள். நான் இங்கே வெறுக்க வேண்டாம்னு சொன்னால் அவர்களுக்கு நம்ம மேலேயே வெறுப்பு வந்துடும். அது என்ன சாமி, இவ்வளவு தூரம் என்னை அவமானப்படுத்தி வெறுக்காமல் எப்படி இருக்க முடியும்? திருப்பி நம்மக்கிட்ட கேட்பார்கள். நீங்கள் வெறுக்க வேண்டாம்னு சொன்னால் வெறுக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று நம்மகிட்டயே திருப்பி கேட்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் என்னை மிதித்து விட்டார்கள், என்னை அவமதித்து விட்டார்கள். இப்போ என்ன அவமதித்தவங்களை நம்ம எப்படி வெறுக்காமல் இருக்க முடியும்? அப்படி வெறுக்காமல் இருக்கணும்னா நம்ம பைத்தியகாரனாக இருக்கணும், ஜடமாக இருக்கணும் என்றெல்லாம் நம்மிடம் திருப்பி பேசுவார்கள். அந்த நான்கிறது ஈகோ. யாருமே ஆத்மாவை வெறுக்கிறதில்லை, வெறுக்கவும் முடியாது. ஏன்னா இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒன்றுதான் என்று ஞானி எப்படி பார்ப்பான்னு சொன்னால், என்னை யாராவது அவமானப்படுத்தி ஹர்ட்டு பண்ணால் என்னுடைய உடலை ஹர்ட்டு பண்ணலாம், என்னுடைய ஈகோவை ஹர்ட்டு பண்ணலாம், நான் தான் ஈகோ இல்லையே என்ற அறிவில் அவன் வெறுப்பிலிருந்து விடுதலை அடைகின்றான். பிறகு எல்லாத்தை விட முக்கியமான என்ன என்ன தெரியுமோ? ஞானிக்கு அந்நியத்துவ புத்தி இல்லை. சங்கராச்சாரியார் அந்த காரணம்தான் கொடுக்கிறார். எல்லாத்தையும் தானாக பார்க்கின்றான். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதாணிச்ச ஆத்மனின்னு சொல்லப்படுகிறது. எல்லா ஜீவராசிகளையும் தானாகவே பார்ப்பதனால் அவன் மற்றவர்களை வெறுக்க முடியாது. காரணம் என்ன? மற்றவங்களை நான் வெறுக்கிறதுங்கிறது என்னை நான் வெறுப்பதாகின்றது. நானே அனைத்துமாக இருக்கின்றேன். அகமேவ இதம் சர்வம், நானே அனைத்துமாக இருக்கின்றேன்னு வேற்றுமை புத்தி ஞானிக்கு இல்லை. இப்போ ஏன் ஞானி யாரையும் வெறுப்பதில்லை, அல்லது வெறுப்புங்கிற உணர்விலிருந்து எப்படி விடுதலை அடைகின்றான் என்றால், அவனுக்கு வேற்றுமை புத்தி இல்லை. அவனை மற்றவர்கள் துன்புறுத்தும் பொழுது அவன் தன்னை துன்புறுத்தியதாக நினைப்பதில்லை, தன்னுடைய நிழலை அவர்கள் துன்புறுத்தியதாக நினைக்கின்றான். அப்போ தன்னை தன் மீது பகைவர்களாக வர்றவங்க ஞானி என்ன நினைப்பான்? அவன் என்னுடைய நிழலோடு சண்டை போட்டுட்ருக்கான், நான் எதுக்கு இதில் தலையிடணும்னு விட்டுருவான். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம நிழலோடு சண்டை போட்டுட்ருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நல்லா சண்டை போடுப்பான்னு வேடிக்கை வந்து பார்ப்போம். அதுபோல் உலகமே என்னுடைய நிழலோடு விளையாடி கொண்டிருக்கின்றது, என்னோடு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட சிந்தனை. இவ்விதம் பகவான் ஒவ்வொன்று குணமாக கூறுகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.